வாடகை கேட்ட வீட்டின் உரிமையாளர் மீது விடியாதிமுகவின் பெண் கவுன்சிலர் மற்றும் அவரது கணவர் கொலைவெறி தாக்குதல் நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை ஆவடி காமராஜர் நகரைச் சேர்ந்த சிவபிரகாஷ் என்ற 66 வயது முதியவருக்கு வண்ணாரப்பேட்டையில் உள்ள சோலையப்பன் தெருவில் சொந்தமாக வீடு ஒன்று உள்ளது. இந்த வீட்டில் அப்பகுதி 48வது வார்டு திமுக கவுன்சிலர் விஜயலட்சுமி குடும்பத்தோடு வசித்து வருகிறார். இவரது கணவர் ரெயின்போ விஜயகுமார் திமுக முன்னாள் இலக்கிய அணி அமைப்பாளராக இருந்துள்ளார். இவர்கள் பல ஆண்டுகளாக வீட்டு வாடகை கொடுக்காமல் இருந்துள்ளனர். இதனையடுத்து வாடகை கேட்டு நேரில் சென்ற சிவபிரகாஷை திமுக கவுன்சிலர் விஜயலட்சுமி மற்றும் அவரது கணவர் விஜயகுமார் கடுமையாக தாக்கியுள்ளனர். இதில் கை கால்களில் பலத்த காயமடைந்த முதியவர் சிவபிரகாஷ் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நில அபகரிப்பு, சொத்து அபகரிப்புக்கு பெயர் போன திமுகவினர் தற்போது சென்னையின் முக்கிய இடங்களில் உள்ள முதியவரின் வீட்டை ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி சுருட்டி கொல்ல நினைப்பது மக்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது.